அமெரிக்காவின் அதிபராகிறார் ஜோ பிடன். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து எண்ணப்பட்ட எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு எண்ணிக்கையில் வெற்றிக்கு தேவையான 270 என்ற எண்ணிக்கையில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்பிற்கும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பிடனுக்கும் இடையே இழுபறி நீடித்தது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பிடன் 284 ஓட்டுகளை பெற்று 46வது அதிபராக பதவியேற்கிறார். துணை அதிபராக தமிழகத்தைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் பதவியேற்க உள்ளார். இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபராக வென்ற ஜோ பிடனுக்கும் துணை அதிபராக வெற்றி பெற்ற கமலா ஹாரிஸ்க்கும் ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயகுமாருக்கு எதிராக திமுக போராட்டம். திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமாரை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார் திமுக தலைவர் ஸ்டாலினை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இலவச சிகிச்சை பெற அழைத்ததாக கூறப்படுகிறது. இது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் ஸ்டாலினை அரசியல் நாகரிகம் இன்றி பேசிய அமைச்சர் உதயகுமாரை கண்டித்து அவரது வீட்டை 1000 இளைஞர்களுடன் கருப்புக்குடி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என்றும் அப்போது ஸ்டாலின் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைப்பார் என்றும் அவர் கூறினார். தேசிய நீர் விருது தமிழக முதல்வர் மகிழ்ச்சி. நீர் மேலாண்மையில் அக்கறை கொண்டு அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. தமிழகத்திற்கு தேசிய நீர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது தேசிய நீர் விருதுகள் வழங்கும் விழா வரும் நவம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டுக்கான தேசிய நீர் விருதினை தமிழக அரசுக்கு அறிவித்துள்ளது ஜல் சக்தி அமைச்சகம். நீர் மேலாண்மையில் 2019க்கான சிறந்த மாநிலமாக ஜல் சக்தி அமைச்சகத்தின் தேசிய விருதினை தமிழக அரசு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். வேல் யாத்திரை சாமர்த்தியமாக சமாளித்த முதல்வர். பால் போல் பொங்கிய ஒரு பிரச்சனையை முதல்வர் எடப்பாடி தனது சாதுரியமான அணுகுமுறைகளால் அமைதியாக்கிவிட்டார். இந்து எதிர்ப்பாளர்களை அடையாளம் காட்டுவது உள்ளிட்ட வேல் யாத்திரையின் நோக்கம் நல்லதென்றாலும் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டுவதால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதே நேரம் ஆரம்பத்திலேயே யாத்திரைக்கு தடை விதித்தால் இந்து உணர்வுகளுக்கு எதிரான அரசாங்கம் என முத்திரை குத்துவார்கள். இதையெல்லாம் உணர்ந்து தான் மிகவும் சாமர்த்தியமாக காய் நகர்த்தியிருக்கிறார் நமது தமிழக முதல்வர். தடை கைது நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையினரின் நம்பிக்கையையும் அவர் பெற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் விட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உறுதிப்பாடு கொண்ட அரசு இது. யாருடைய பேச்சுக்கும் தலையாட்டும் அரசு அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. லாலுவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் லாலு பிரசாத் யாதவிற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளுக்குள் ஜாமீன் கிடைக்குமா என அவரது கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் அதில் சட்ட சிக்கல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்ட போது லாலுவிற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஜார்க்கண்டில் உள்ள ரிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு டாக்டர்கள் அங்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாதி தண்டனை காலத்தை அவர் கடந்துவிட்ட நிலையில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி லாலு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தொடர்பாக சிபிஐயிடம் நீதிமன்றம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. நாளை மறுநாள் நடக்கவிருந்த இந்த மனு மீதான விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் முடிவுகள் வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ளன. லாலுவின் மகன் தேஜஸ்வி எதிர்க்கட்சி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசனுக்கு ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து. நடிகர் கமல்ஹாசன் இன்று தனது 66வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதனால் அவருக்கு திரையுலக கலைஞர்களும் அரசியல் பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கமல்ஹாசன் பிறந்தநாளுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பதிவில் நவீன தமிழ் கலாச்சாரத்திற்கு பங்களித்த வலுவான குரல் கொண்ட கமலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார்.